வணக்கம் பிரதீப். இந்நாள் யாருங்கிறதே சரியா புரிஞ்சுக்க முடியல. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் பதிப்பு என்னவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2 நாட்கள்ல பார்க்கும்போது பிரதீப் கிட்ட என்ன வேணா சண்டை போடலாம், ஈஸியா சால்வும் ஆயிக்கலாம். அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா ரேப்போல இருக்காரு, யுகேந்திரன் கூட பாட்டு பாடுறாரு, விசித்ரா கூட இருந்த பிரச்சனை சால்வ் ஆகி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு, மாயா கூட பிரச்சனையை சால்வ் ஆயிடுச்சு. வழக்கமாக எல்லாரும் முதல்ல ஒருத்தர்கிட்ட பழகும்போது முதல்ல 100 பாயிண்ட்ஸ் எடுத்துடணும், நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்னு தான் பழகுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏறும் மாறி மாறி ஆகி கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது 25 இருக்கலாம், 50 இருக்கலாம், இல்லை 100 இருக்கலாம். ஆனால் பிரதீப் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் 0 வாங்கிட்டாரு. இப்போ 0 பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. என்னென்னா 0 கீழே அவரால் போக முடியல. யாருக்கிட்ட என்ன பேசினாலும் அது சால்வ் ஆகி கையை கொடுத்துட்டு நல்லபடியாக விலகி போகிறாரு. அது எல்லா வகையிலுமே எல்லாரு கூடமும் சுமூகமாக போகிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுது. இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வித் நிக்சன், 2 கலைஞர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் அது முடிஞ்சிச்சு. ஆரம்பிக்கும் போது ஏதோ இனத்தகராறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் முடியும் போது நீயும் கலைஞன் நானும் கலைஞன், சக கலைஞனாக நான் உனக்காக கவலைப்படுறேன் கோவப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு நிக்சனையே திட்டிட்டு பிரதீப் போயிட்டாரு. இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நிக்சனுக்கு புரியுது, என்னையே பார்த்த மாதிரி இருக்கு அந்த ஆள் அப்படிங்கிறாரு. அந்த பிரதீபம் சொல்றாரு அவனுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. பட் இதுக்கு நடுவில் காமெடி பண்ணது ஐஷு தான், கலைஞர்களே சாந்தமாக உரையாடுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது வழக்கம் எதிர்பார்த்தது தான், ஸ்மால் பாஸ் வீடும் பிக் பாஸ் வீடும் சண்டை போடுறது, டீமாக பிரிஞ்சு சண்டை போடுறது, இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தது தான். பட் நம்ம கண்ணில் மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, மாயாங்கிற ஒரு கேரக்டர் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்மால் பாஸ் டீமை சேர்த்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க பிக் பாஸ் டீம் சேர்த்து அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க. நடுவில் இந்த பிக் பாஸ் வீட்டில் பூர்ணிமான ஒரு கேரக்டர் மாயா கூட கனெக்ஷனில் இருக்காங்க. அநேகமாக இந்த உளவு வேலை பார்த்து கடைசியில் மொத்த கேங்குக்கும் உள வைக்கிற கேரக்டர் இந்த பூர்ணிமாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாயா கொஞ்சம் உஷார். இந்த பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க, கண்டஸ்டன்ஸ் கூடலாம் சண்டை போடாமல் டைரெக்டாக பிக் பாஸ் கூட சண்டை போடுறாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் அப்போ இவங்க பேசிகிட்டே இருந்திருக்காங்க, பிக் பாஸ் இன்டர்ட் பண்ணி அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ கத்தி விஜய் மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறதா நினச்சிட்டு பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் இன்டர்ட் ஆகவே ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணிட்டாங்க போல். அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்காக அவர் நம்மளை கூப்பிட்டு பேசுவார், பிக் பாஸ் என்கிட்ட மன்னிப்பு கேட்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க போல். இதனால் அவங்களுக்கு பிக் பாஸ் மேலே ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகுது. அந்த வெறுப்பு எங்கே வரைக்கும் போகுதுன்னா, மறுநாள் காலையில் வழக்கமாக பாட்டு போடுவாங்க, பூர்ணிமா ஆடுறத நம்ம பார்த்துருக்கோம், மீதி பேர்லாம் ஒரு சில ஆடாமல் இருந்தது பார்த்துருக்கோம். பட் பூர்ணிமா கன்ஃபார்மாக எந்த தடையும் இல்லாமல் வந்து ஆடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மட்டும் நீ என்னடா பிக் பாஸ் எனக்கு பாட்டு போடுறது, நான் பேசும்போது கட் பண்ணல, கூப்பிட்டும் பேசலை, அப்போ நீ பாட்டு போட்டால் நான் ஆடணுமா அப்படின்ட்டு இழுத்து போச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உன்னை கூப்பிட்டு உள்ளவங்க கூட சண்டை போடணும்னா நீ ஏன் கூட சண்டை போட்டுருக்க அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. இந்த மாயா ஏமா இது மாயாங்கிற அளவுக்கு அவங்க கேரக்டர் போயிட்டுருக்கு. சமையல் சொதப்பிடிச்சின்னு விசித்ரா ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் சாப்பிட்டு ஆகணும், நாங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்ணும், இது ஒன்றும் ரெஸ்டாரண்ட் கிடையாது, நாங்கள் ஒன்றும் செஃப் கிடையாதுன்னு ஏகப்பட்ட வாய் பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த மாயா அண்டு பூர்ணிமா கிடையில் இருக்கிற அந்த பாண்டிங் கண்டிப்பாக இன்னொரு பிரேக் ஆக போகுது. அன்றைக்கி ஒரு கண்ணீர் காவியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வச்சிட்ருங்க பிக் பாஸ், அந்த கண்ணீர் காவியத்தை காண காத்திருக்கிறோம். இதுக்கு நடுவில் இந்த மாயா வேற இந்த சேதுபதி படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார், சட்டை மட்டும் ஏறட்டும் அப்படின்பாரு, அந்த மாதிரி கேப்டன்சி மட்டும் என் கைக்கு வரட்டும் அப்புறம் இருக்க இவங்களுக்குங்கிற மாதிரி பச்சைகளாக பேசிகிட்ருக்காங்க. பார்ப்போம். அப்புறம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வேறு யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இந்த ரவீனா பொண்ணு சிரிச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணு மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க, ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிக்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது.